வணக்கம் இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு விரும்பிய வேலையை வாங்கலாம் விரும்பிய வேலை அது என்ன விரும்பிய வேலை நமக்கு பிடிச்சது நமக்கு பிடிச்சதுன்னா என்ன நாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கனவு கண்ட அந்த வேலை தான் விரும்பிய வேலை ஆனால் எல்லோருமே ஆரம்பத்தில் சேர்ந்த அதே வேலையாக செய்கிறாங்க கிடையாது கிடைக்கிற வேலையை ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வயதுக்கேற்ற மாதிரி மாறி 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 வருவாங்க ஒரு கட்டத்தில் ஒரு வேலை ரொம்ப பிடிச்சிரும் அந்த வேலைங்கிறது மொதல் நாளே கிடைச்சிருக்காது விரும்பிய வேலைங்கிறது அது ஒரு நாள் கிடைக்கும் அதுவரை கிடைக்கிற வேலையை விரும்பி செய்யணும் அதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான கருத்து ஒரு வேலைக்கு நம்ம சேர்கிறோம் அப்படின்னா அந்த வேலை பிடிச்சிருக்கோ இல்லையோ முதல்ல அந்த வேலையை ரசித்து அந்த வேலையை செய்வதனால நமக்கு சந்தோஷம் வரணும் அந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது நம்ம மூலமாக அந்த வேலைக்கு பெருமை வரணும் இந்த வேலையை இவர் செய்தால் அழகு இந்த வேலையை இதை விட பெட்டராக வேறு யாராலும் செய்ய முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக செய்கிறார் ஃபினிஷிங் பிரமாதமாக இருக்கும் இந்த வேலையை விட்டு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆர்வம் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகு அந்த வேலையை விட்டு அவர் போகிறாருன்னா அந்த கம்பெனி ஒத்துக்காது ஏன்னா அவர் அந்த வேலையை அந்த அளவுக்கு நேசித்து செஞ்சுருக்கிறார்னு அந்த கம்பெனி நம்புறது வேலையை நாம் விரும்புகிறத விட வேலை நம்மளை விரும்பணும் இந்த வேலையில் நம்ம இருக்கும் பொழுது அந்த வேலை நமக்கு ஒரு வருமானத்தையும் ஒரு புகழையும் பெருமையும் கொடுக்கும்போது அந்த வேலையை நாம் ரசித்து ரொம்ப தெய்வீகமாக ஆனந்தமாக நம்ம அதை உணர்ந்து செஞ்சுருக்க அர்த்தம் அப்போ வேலை செய்கிற இடத்துல நம்மால் அந்த வேலைக்கு பெருமை நம்மால் அந்த கம்பெனிக்கு பெருமை நம்மால் அந்த முதலாளிக்கு பெருமைங்கிற அளவுக்கு நம்முடைய மனோபாவம் உயர்ந்திருந்ததுன்னா அந்த வேலை ஒரு கட்டத்தில் அதே இடத்துல உங்களை முதலாளியாக மாற்றிடும் யார் ஒருவர் கிடைக்கிற வேலையை விரும்பி செய்கிறார்களோ அந்த வேலையிலேயே அவர் ஒரு காலத்தில் அதிலேயே சாதிக்கக்கூடியவராக காலம் மாற்றிவிடும் வேலை என்பது ஏதோ வருமானத்துக்காக நினைக்கக்கூடாது அது ஏதோ நம்மளுடைய கஷ்டத்துக்காக நம்ம வேலைக்கு போகிறோம்னு நினைக்கக்கூடாது வேலைங்கிறது நம்ம ஏதோ தவிர்க்க முடியாது அது அவசியம் வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிற கடமைக்கு போகிற மாதிரி நினைக்கக்கூடாது வேலை என்பது மனிதனுடைய இயல்பு எந்த ஒரு மிருகமும் காட்டில் வேலைக்கு போவாது ஆனால் மனிதன் வேலைக்கு போகணும் அவனுடைய உடல் அமைப்பே அப்படிதான் வேலைக்கு போகலைன்னா என்ன ஆகும் எடுக்கிற சாப்பாடு கிடைக்கிற எனர்ஜியெல்லாம் தேங்கிச்சின்னா சுகராக மாறிவிடும் அந்த வேலை செய்து அந்த உடல் உழைப்பில் வேர்வை செஞ்சு பிசிக்கலாக மென்டலாக எஃபர்ட் போட்டால் தான் அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும் அந்த எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக பஸ்ட் ஆகணும் அப்படி ஆகலைன்னா அந்த உடலை நோயாக மாறிடும் அதனால் விரும்பிய வேலை கிடைக்கிறதுக்கு இந்த லஞ்சம் கொடுக்கறது ரெக்கமெண்டேஷனில் போகிறதுலாம் முறையற்றது என்ன வேலை வேணுமோ அந்த வேலை கிடைக்கணும்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு என்ன வேலை வேணுமோ அதை உட்காந்து யோசிங்க அது வேண்டும்னு மீண்டும் மீண்டும் கேளுங்க கேட்குறது யார்கிட்ட கேட்குறீங்களோ அது பிரபஞ்சமாக இருக்கலாம் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் தொடர்ந்து டெய்லி கேளுங்கள் ஆனால் நாலு மணிக்கு கேட்டுட்டு நாலு அஞ்சுக்கு படுத்துடக்கூடாது யார் ஒருவர் அதிகாலையில் எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் நடக்கும் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் கேட்காததெல்லாம் கிடைக்கும் கற்பனை கெட்டாததெல்லாம் கிடைக்கும் கொட்டிக்கொண்டே இருக்கும் நான்கு திசை கொட்டும் ஏன்னா அந்த பிரம்ம முகத்தில் எழுந்திருக்கிறவங்களுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் உண்டு அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முதல்ல விஷுவல் பண்ணுங்க விஷுவல் பண்ணி அதுக்குள்ளே போய் வாழுங்க அதை என்ஜாய் பண்ணுங்க அது நடந்துட்டுதாகவே நினச்சிக்கோங்க அது ஒரு பாசிட்டிவ் தாட் அது அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் வரி வடிவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் காலப்போக்கில் அவங்களுக்கு தேடி வரும் முப்பது வருடங்களுக்கு முன்னால் நான் செய்த கற்பனையும் கனவுகளும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்று நான் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு வருடத்தில் போகுது எதனால் அந்த அதிகாலையில் உட்காந்து நான் பண்ணுறேன் விஷுவல் பிரார்த்தனை நான் விரும்புனது வேற நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் நான் பேஷண்ட்டாக உட்காந்துக்கிறேன் பட் என் பொண்ணு டாக்டராக இருக்குது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆசைப்படுது கிடைக்குதே கிடைக்கிறதெல்லாம் நான் சந்தோஷமாக செஞ்சதுனால நான் விரும்பினதெல்லாம் என்னை தேடி வருது இப்போ ஏன் என்னை தேடி வருதுன்னா அதுக்குரிய குணங்களை நான் வளர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பொண்ணை விரும்புகிறோம்னா அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ மேட கட்டுறோம் அதே மாதிரி தான் ஒரு வேலையை விரும்பிட்டால் அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் ஆனால் உட்காந்து இடத்துலேயே படுத்த இடத்துல ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி ஓட்டலில் கூட போய் சாப்பிடாத சோம்பேறிக்கு எப்படி விரும்பின வேலை கிடைக்கும் விரும்புகிறது நல்ல விஷயம் கிடைக்கிறது முயற்சி முயற்சி திருவனையாக்கம்னு தெரிஞ்சிருந்தால் போதாது ஆனால் அதுக்கு வேண்டிய முழு முயற்சியும் எடுக்கணும் விடாமுயற்சியோடு இருக்கணும் அப்படி இருந்தோம்னா அந்த விரும்பிய வேலை கிடைக்கும் அதனால் ஒரு வேலை வேணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானமாக இருந்தீங்கன்னா உறுதியாக இருந்தீங்கன்னா அதுக்கான பிரார்த்தனை முறைகள் இருக்குது நியாயமான பிரார்த்தனை பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்திரியில் விஷன் அண்ட் பூனூட் சேப்டரில் ஒரு இருபத்தி நாலு வரிகள் இருக்குது அதை படித்தா நீங்கள் எந்த வேலை கேட்குறீங்களோ அந்த வேலை கிடைக்கும் ஆனால் அது என்றைக்கு படிக்கணும் எத்தனை நாள் படிக்கணும் எப்படி படிக்கணும்னு ஆயிரம் சந்தேகம் வரும் அதெல்லாம் நீங்கள் நேராக ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணினால் நீங்கள் விரும்புகிற வேலை கிடைக்கும் ஒரு வேலை இல்லை ஆயிரம் வேலை கிடைக்கும் ஆனால் எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு விரும்புகிற வேலைங்கிறது ஒன்றும் இல்லை ஆயிரம் இருக்குது ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு குழம்பிடுவீங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து குவியணும்னா அதுக்கான பிரார்த்தனை முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் விரும்பிய வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்